கால விளக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேத பகுதியை வாசிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து இதில் கலந்து கொள்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆமேன். நாம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் 1 அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலர் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவ குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். அவர் ஜாதி சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படி பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள் செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து கர்த்தர் தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிறேன் என் தேவனுக்கு எனக்கு சாட்சியாயிருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களுடைய கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். நாயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிட்டு என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவர்களும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமையை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிற தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானவர்கள். உணவில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துவதற்கு தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர்கள். ஆமே. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரதத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பித்ததற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினால் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர் புறங்கூறுகிறவர்களுமாக அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய்
துரோகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களும் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்து அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அதிகாரம் 2. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவதேவு நீ குணப்படுகிற படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினால் உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயோ? தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதை அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கீரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உங்களுக்கோ உக்கிரக கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கல் செய்கிற எந்த மனுஷனும் ஆத்மா உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனவும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினைக்கு தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அன்றி நியாயப்பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறது போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கெடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கிறாய். நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவர்களானாகவும் எண்ணுகிறாய். இப்படி இருக்க மற்றவருக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதையாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமையாயிட்டே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமல் விருத்த சேதனம் என்றெண்ணப்படுவோம் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்து நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தின் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல
இல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. அதிகாரம் 3. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதி வரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிட்டு என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. நான் மனுஷர் போகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோவாக்கினையே செலுத்துகிற தேவன் அநீதராயிருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கப்பண்ணதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே, அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வருமாக்கு நீ நீதியாக இருக்கும். ஆனாலும் என்ன, அவனை பார்த்துக்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களை எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஸ்தாந்தரப்படுத்தினாமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழித பியகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதகுள்ளே தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பன் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்குள்ளே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மயமேற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நீதிமானாக்குறதருமாய் விளங்குபடி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டது? எந்த பிரமாணத்தினாலே? கிரியப்பிரமாணத்தினாலோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான் கற்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதியாருக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமோ? அப்படி இல்லை, நீ நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்து நல்ல தப்பினை இந்த காலை விலைக்கு ஆகுமே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை துதிக்கிறோம். மைப்படுத்துகிற ஆண்டவரை இயேசப்பா, இந்த காலையில் ஆண்டவர் இந்த மாதத்தின் இந்த மூன்றாம் நாள்
அதிகாலையில் உண்மை தேடும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோங்க. தாவே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசித்திருக்கிறோம். இந்த வாசித்த வேத பகுதியில் கத்தாவே இந்த நாள் முழுதும் ஒவ்வொரு பிள்ளையும் கிரியை செய்வேணுமா ஆட்சேபிக்கிறேங்க. தாவே உடைய வல்லமை கூட இருக்கட்டுங்க. தாவே ஸ்தோத்திராண்டவர், நீ பார்க்கும்போது தீய பழக்கங்கள்லேருந்து ஆண்டு செபிக்கிற ஒரு நாளாக இருக்க கத்தர் தாமே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்களையும் கத்தர் மாற்ற வேணுமா ஆட்சேபிக்கிறேங்க. தாவே ஏசோப்பா, எங்கள் கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேர் எடுத்துக்கோ கொண்டுங்க. தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், மாம்சத்துரிய காரியங்கள் ஆண்டவரே கத்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியத்திலேயே சொப்பா நடக்கிற ஒவ்வொரு மக்களையும் கத்தர் ஆண்டவர் தொடன் ஆண்டவர் உடைய வல்லமையான கரம் தொடட்டுங்க. தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவர் எல்லா விதமான தீய பழக்கங்களும் கத்தர் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேணுமா செப்பிக்கிறாங்க. தாவே ஆண்டவர், நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவர் நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் முடிந்த அளவு நீதிமானாக கத்தாவை உடைய அடிச்சு வீடுகளில் நடக்க கத்துற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து நிறுத்த வேணுமா செப்பிக்கிறாண்டவர். அங்கள் விசுவாசிகள் என்று பேரெடுத்தும், தேவனுடைய பிள்ளைகள் என்று பேரெடுத்தும், கத்தாவே உமக்கு அண்டு பிரியமில்லாத இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் கத்தாவே அந்த பொய்யின் ஆவிகளை கொண்டு நடக்கிற ஒவ்வொரு மக்களையும் கத்தனை தொட வேண்டுமா செப்பிக்கிறேன். கத்தாவே உம்முடைய ஆவியா தரித்தவர்களாக காணப்பட கத்த கிருபை செய்ய வேண்டுமா செப்பிக்கிறேன். கத்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக வருகிறங்க. தாவே பலவீனங்களில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறங்க. தாவே தீராத வியாதியினால் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு கத்தாவது ரெண்டு பலம் சுகம் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். கத்தாவுடைய வேலைகளை செய்ய விடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தடை செய்கிற எல்லா சத்துருவும் கட்டுகளையும் முறியெடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலவீனப்படுத்துகிற எல்லா ஆண்டவர இந்த இதுலேருந்தும் கத்த நல்ல சுகத்தை உடைய பரிசுத்தமான கர் ஆண்டு நீட்டி அற்புத சுகத்தை கட்டளையிட வேணுமா ஜீவிக்க எந்தெந்த வியாதிகளில் இருக்கிறார்களோ எந்தெந்த கத்தாவே ஸ்தோத்திரம் அந்தந்த இடங்களில் நம்முடைய கரத்தை வைத்து நீர் கொடுக்க வேணுமா செபிக்கிறேன். விசுவாசத்தால் மயமே காண்பா என்று சொன்ன தேவன் ஆண்டவரை நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசத்தோடு செபிக்கிறேங்க. தாவே இப்பொழுது ஆண்டவர் எல்லா கட்டுகளும் கத்தர விடுதலை கட்டளையிட வேணுமா செபிக்கிறேங்க. தாவே இன்னும் ஆண்டவர் கஷ்டத்தோடு வறுமையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆஞ்சு வருகிறேங்க. தாவே இந்த வெள்ளப்பெருக்கினால் கூட ஆகாரம் இல்லாதபடி ஆண்டவர் படுக்க இடம் இல்லாதபடி இருக்கிற அப்பா தங்கிறதுக்கு முடியாது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் ஆண்டவருக்கு இது செய்ய வேணுமா செபிக்கிறேன். சீக்கிரத்தில் அதுலேருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. கத்தாவே சூத்திராண்டவரை இன்னும் கடந்தொல்லை நாள் இருக்குது ஒரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேங்க. கத்தாவே கடந்தொல்லைகள் மாற்ற வேணும் ஆட்சேபிக்கிறேன். விக்கிய கத்தை தாமே கிருபை செய்யுங்க ஆண்டவர். இன்னாண்டு சூத்திரம் ஏசோப்பா, ஒவ்வொரு மக்களும் கத்தாவே எந்தெந்த காரியத்துக்கு ஆட்சேபிக்கிறார்களோ அதே ஆண்டவர் வெற்றியை கொடுங்க. கத்தாவே இயேசுவே மே ஸ்தூத்திராண்டவர், உண்மை விட்டு தூரம் போகாதோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. கத்தாவே இன்னாண்டு திருமணம் ஆகாத இருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். திருமணாகி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேங்க. தாவோ ஒவ்வொரு பிள்ளைகளும் நெருக்கடி நோக்கி பாருங்க. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் ஆண்டு தீய பழக்கத்துக்கு ஆட்சேபித்திருக்கோம். அப்படி அந்த பழக்கங்களை போகிற கால்களை கத்தர் துரிதமாக ஓடுகிற கால்களை கத்தர் தடை செய்து கத்தர் ஆண்டவர் நல்ல வழியில் நடக்க கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவர். எல்லாத்தையும் உங்களுடைய கருத்தில் தருகிற இயேசு மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பிசாசு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டுகிறோம், ஆமேன்.